ज्ञानानन्दमयं देवं विमलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् लिखनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यङ्काम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडिसूळयुक्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெந்ததிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முகிடும் உயக்கொண்ட வீரங்கண்மை செங்கனிடும் கருமுகிலை ராமங்கண்மை தில்லை நகர் திருச்சித்ர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் எம்பெருமான் தன்மை என்று போலோ கண்குளிர காணுனானே கம்பனின் காவியநாயகன் ராமன் ராமனுடைய சரித்திரம் ராமாயணம் கம்பராமாயணம் தமிழ்நாடு செய்த தவப்பயனாலே நாம் கம்பனை பெற்றோம். கம்பன் நமக்கு அழகான ஆதி காவியமாகிய ராமாயணத்தை தமிழில் தந்தான். அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். இன்று யுத்த காண்டத்திலே ராமனும் ராவணனும் நேருக்கு நேர், ராமனும் ராவணனும் நேருக்கு நேர் தேர் ஏறுகிறார்கள். ராமாயணம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்ற ஆறு காண்டங்கள் இப்பொழுது உச்சக்கட்டம். எந்த காவியத்திலுமே தொடக்க நிலை என்றும் வளர்நிலை என்றும் உச்சநிலை என்றும் இறங்கு நிலை என்றும் முடிவு என்றும் இருக்கும். இப்பொழுது உச்சநிலை படை வீரர்களிலே படைத்தலைவர்களிலே எல்லோரும் அழிந்து விட்டார்கள். இப்பொழுது ராவணன் தேரேறு படலம் என்றும் ராமன் தேரேறு படலம் என்றும் தனியாக ஒரு படலத்தையே கம்பன் படைத்திருக்கிறார். ராமன் ராவணன் எத்தனையோ காவியங்கள், எத்தனையோ கதைகள், எத்தனையோ கதாநாயகர்கள், எத்தனையோ கயவர்கள், அதாவது வில்லன் என்று சொல்வார்கள். நேர்மையான பாத்திரம், தீமையான பாத்திரம், எதிர்மறையான பாத்திரம். இப்பொழுது ராமனும் ராவணனும் சிந்தித்து பார்ப்போமானால் ராமனும் ராவணனையும் கம்பன் மிக அழகாக ஒருவருக்கொருவர் சிறிதும் வேறுபாடின்றி அற்புதமாக காட்டுகிறார். இங்கே ராமபிரான் அறத்தின் நாயகனாக, அறம் வளர்த்த நம்பியாக, ராமன் என்ற பெயருக்கே இனிமை பயப்பம் என்று பொருள். ராவணன் ஆணவத்தின் மொத்த உருவமாக, தன்முனைப்பின் மொத்த உருவமாக, வீரத்தின் எழுச்சியாக, அளவைப்பவனாக, கடைசி வரை என்னையே நோக்கி இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று ராவணன் சொல்லுகிறான். சூழ்ச்சி உள்ளவனாக ராவணனும், நீச்சி உள்ளவனாக ராமனும், நேர்மையாக ராமனும், மறைமுக வழியிலே பொய்மை வழியிலே வெற்றி பெற நினைக்கின்ற ராவணனும், அணைப்பவனாக ராமனும், ஆள்பவனாக ராவணனும், புப்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சதாசரம் முற்றவும் நற்பாலுக்கு நினைக்கின்ற ராமன், அனைவரையும் அழித்துவிட்டு தான வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ராவணன், சில சமயங்களிலே சீதையே கூட அழிக்கிறேன் என்று சொல்கிறார் ராவன் என்று சொன்னால், அப்ப ராவன் ராவனுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே வெளிப்படையான ராமனும் மறைமுகமான ராவணனும் மோதுகிறார்கள். இங்கே ராவணன் தேரேறுகிறான், போர்க்கோலம் பூணுகிறான், இன்னும் ஏதாவது படையில் இருந்தால் அத்தனையும் அழித்து வாருங்கள் என்கிறான். ஏது உள்ளது இறந்திலாதது இறங்கையுள் இருந்த சேனை யாதையும் எழுக என்று ஆணை மணி முரசு ஏற்றுக என்று சொல்லுகிறான். இப்படி ராவணன் தேர் ஏறுகிறானாம்,
அந்த தேர் எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக வர்ணிக்கிறார் கம்பன். ராவணனுடைய தேர் வருக தேரென வந்ததுவையமுவானோ உருகதேயமு ஒரு நூடன் இவரினும் உச்சி செருகு பூவன் சுமையது துரகமின்றி எனினோ நிருதர் கோமகன் நினைந்துழி செல்வதோர் இணைப்பில் நினைந்துழி செல்வது நடத்தி செல்வதல்ல கடத்தி செல்வதல்ல நினைந்துழி செல்வது. அழகாக சொல்கிறான் கம்பன், இன்றைய விஞ்ஞான உலகத்திலே நாம் சில ஊர்திகளை ஒரே சமயத்திலே வானத்திலும் செலுத்தலாம், நிலத்திலும் செலுத்தலாம், கடலிலும் செலுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாலே கம்பனுடைய கற்பனையிலே பாருங்கள், பாதில் செல்வது விசும்பிடை படர்வது, பாரில் செல்வது விசும்பிடை படர்வது பரந்த நீரில் செல்வது, கவனிக்க வேண்டும், நெருப்பிலும் செல்வது, நீரிலும் செல்லுமாம், நெருப்பிலும் செல்லுமாம், பாரிலும் செல்லுமாம், மண்ணில் செல்வது போல விண்ணிலும் செல்லுமாம், நிமிர்ந்த போரில் செல்வது, பொல் நெடு முகட்டிடை விரிஞ்சல் ஊரில் செல்வது, உலகத்தும் செல்வது ஓர் இமைப்பில். ஒரு காலத்தில் ஜீப் என்று சொல்லுவார்கள். இங்கே ராவணனுடைய தேரானது எப்படிப்பட்டதாம், கண்ணன் நேமியும் கண்ணுதல் கணிச்சியும் கமலத்து அண்ணல் குண்டிகை கலசமும் அழியினும் அழியாத திண்மை சான்றது. கண்ணன் கையிலே இருக்கிற சக்கரம் மழு என்ற ஆயுதம் சிவன் கையிலே இருப்பது, பிரம்மன் கையிலே குண்டிகை கமண்டலம் இருக்கிறது, இது அழியாதது, அது அழிந்தாலும் அழியா திண்மை பெற்றதாம் ராவணன் தேர். ஏறினான் தொழுது இந்திரன் முதலியமையோர் தேறினார்களும் தியங்கினார் மயங்கினார் திகைத்தார் வேறு நான் செய்யும் வினையிலை மெய் இணைம்புலனும் ஆறினார்களும் அங்கினார் உலகெனாம் அணுங்க மெய்யில் ஐம்புலன் ஆறினார்களும் அங்கினார். முனிவர்கள் பயப்படுகிறார்களாம். ராவணன் தேரிய ஏறும் பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா, அழகான பாடல், கம்பனுடைய பாடல், கம்பன் கவிநலம். மண்டலம் குழல் சனகிதன் மலக்கையான் வயிறு கொன்று அலந்தலை கொடு நெடும் துயரிடை குளித்தல் அன்று இது என்றின் மயல் மகள் அத்தொழில் உருதல் இன்று இரண்டில் ஒன்று அக்குவன் தலைப்படி என்றார். அழகான பாடல், கவனியுங்கள். மண்டலம் குழல் ஜனகி தன் மலக்கையான் வயிறு கொன்று அலந்தலை கொடு நெடும் துயரிடை குளிக்கல். ஒன்று ஜானகி அல வேண்டும், அல்லது மயன் மகள் அச்சொழில் உருகல் மண்டோதரி அல வேண்டும். ஜானகி அலப்போகிறாளா மண்டோதரி அலப்போகிறாளா என்பதை இன்று கண்டுவிடலாம் என்கிறான். இப்படி சொன்ன உடனே கம்பன் சொல்லுகிறான் பாருங்கள், பக்கத்து வீட்டிலே பக்கத்து தெருவிலே திருடு போய்விட்டது என்றால் கதவை உடைத்து தன் வீட்டு காப்பால் சரியாக இருக்கிறா என்று பார்ப்பது போல நனித்து வெஞ்சமம் என்பதோ உவகையின் நலத்தால் திணித்தடங்கிரி வெடித்து உகே சிலையை நான் தெரித்தான் மணி கொடும் கொலை வானவர் தானவர் மகளிர் துணுக்கமை தினர் வானவர் தானவர் மகளிர் துணுக்கமை மங்கள நான்களை தொட்டார் தங்களுடைய தாலிக்கையை தொட்டு பார்த்து கொண்டார்களாம். இப்படி தேர் ஏறுகிறார் ராவணன். அப்படி ஏறும் பொழுது சத்தம் கடல்கள் யாவையும் கல்மலை குளங்களும் காரும் திரள்கொள் மேருவோ விசும்பிடை செல்வன சிவன அடங்கொள் சேனையும் அரக்கனும் தேரு வந்து ஆர்க்கும் கடல் கொள் பேரொலி கம்பலை என்பதும் கண்டார். ஒரு பெரும் ஆரவாரமாக சத்தம் கேட்கிறதாம். ராவணன் வருகிறான் என்று வீடனன்
ராமனுக்கு அறிவிக்கிறார். இப்பொழுது ராமன் பேரேறு பலவன் என்று வருகிறது, கவனிக்க வேண்டும் நண்பர்களே. தருமம் என்பது எப்பொழுதுமே தருமம் பின் இறங்கி செல்ல என்று சொல்லுவான் கம்பன். தருமம் என்பது தனியாக இருக்கும். தர்மத்துக்கு வேறு துணை தேவையில்லை, தர்மமே துணை. தர்மோ ரட்சதி ரட்சிதா. ராமபிரானுக்கு தர்மம், அவன்தான் தர்மம், அறம் வளர்த்த நம்பியவன். ராமோ விக்கிரகவான் தர்மகா என்பார்கள். அந்த ராமன் மனிதனாக வந்திருக்கிறான். படைகள் 70 வெள்ளம் சேனை என்று சொல்லப்பட்டாலும் அத்தனையும் குரங்குகள், கரடிகள். இதைத் தவிர அரக்கர் பக்கத்திலே தேர் உண்டு, குதிரை உண்டு, யானை உண்டு, காலால் உண்டு, மழு உண்டு, வாள் உண்டு, அங்குஷம் உண்டு, கத்தி உண்டு, தண்டம் உண்டு, இப்படி பல கருவிகள் இருக்கின்றன. ஆனால் ராமன் பக்கத்திலே சிலரை தவிர மற்றவர்களுக்கு கல் கொண்டும், பல் கொண்டும், நகங்கள் கொண்டும், கல்லு பல்லு நகம் இது போன்ற உடல் உறுப்புகள் தான் ஆயுதம். இப்படிப்பட்ட போர் நடக்கிறது. ராவணன் படையிலே ஏறக்குறைய அழிந்து விட்டார்கள். இப்பொழுது ராமன் தேரேற வேண்டும், அங்குதான் இந்த செய்தி பதிக்கப்படுகிறது. ராமனுக்கு தேர் ஏது? குழைக்கின்ற கவரியின்றி, கொற்றவன் குடையுமின்றி, இழைக்கின்ற விதிமும் செல்ல, தர்மம் பின் இறங்கியே வந்த அந்த ராமனுக்கு சுமந்திரம் கங்கைக்கரை வரை தேர் ஓட்டி வருவதாக முதலிலே பார்த்தோம். பிறகு தேரில்லை, எதுவுமே இல்லை, தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு சுக்ரீவனுடைய துணையினாலே, அனுமனுடைய மதி யூகத்தினாலே, வாலியை கொன்றதினாலே, துஷ்கிண்டிலே உள்ள வானர கூட்டத்தின் உதவி கிடைத்தது, சில கரடிகள் கூட்டம் உதவி கிடைத்தது. இப்பொழுது ராமன் தேரிலே வரக்கூடிய ராவன் இதிலே தரையிலே நிற்கிறான். தொதும் கையொடுவாய் குழரிமை முறை துளங்கி விழுந்து கவிசேனையிடு பூசல் மிக விண்ணோர் அழுந்துபடு பாலமடி அஞ்சலன அண்ணால் எழுந்தபடியே கடிதெழுந்தனன் ராமன். கவலைப்படாதீர்கள், வெற்றி பெறலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலே சிவபெருமான் தேவனுக்கு கட்டளையிடுகிறான். பூண்டமணி ஆழிவய மாணிமி போலந்தேள் இந்த விடு வீரமலில் இந்தரணி வைத்தான். இப்பொழுது ராமனுக்கு உதவி தேவை. திக்கற்றோருக்கு தீபம் துணை என்று சொல்வது போல மனிதனாக இருக்கிறான், ராவணன் தேரிலே இருக்கிறான். எனவே ராமனுக்கு ஒரு தேர் தேவை என்று சொல்ல இந்திரன் மாதிரிக்கு கட்டளையிட்டு அவன் தேரை கொள்கிறான். மூ உலகம் உண்டு ஒரு கணத்தில் மிகை முற்றி கோவில் புரிகே பொருகி தேர் கொணதி என்றான். மாதலி கோணந்த நன்மகோதடி வேளாவும் புதலம் எழுந்து படர் தன்மைய போலும் தேர் சீதமதி மண்டலமும் ஏனை உழவும் தில் பாதமென நின்றது படந்தது வீசும். ஆதாயத்திலே ஒரு தேர் வந்து நிற்கிறது. அந்த தேர் எப்படி இருக்கிறது தெரியுமா? வேதம் ஒரு நாளும் நீரை வேள்விகளும் வெவ்வேறு ஓதமாவை ஏழும் மலை ஏழும் உலகேழும் பூதமாவை ஐந்தும் மேரி மூன்றும் நனி பொய் தீர் மாதவமும் அவுதியும் ஐம்புலனும் மற்றும் வேதம் ஒரு நாளும் இறைவேள்விகளும் வேறோதமவை ஏழும் மலை ஏழும் உலகேழும் பூதமவை ஐந்தும் மேரி மூன்றும் நனி பொய் தீர் மாதவமும் அவுதியும் ஐம்புலனும் மற்றும். அன்பர்களே, நமக்கு ஒரு நல்ல பாக்கிய வசத்தினாலே, அதிர்ஷ்டத்தினாலே
தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு கோயில்களிலும் பெரிய கோயில்களிலே பிரம்மோற்சவம் நடக்கும். அதிலே தேர் திருவிழா என்பது முக்கியமான திருவிழா. சைவ கோயிலாக இருந்தாலும் வைணவ கோயிலாக இருந்தாலும் தேர் திருவிழா முக்கியமானது. அந்த தேரிலே தேரை அலங்காரம் செய்து தங்கரதம் ஒரு அழகான மங்கையை போல இருப்பார் என்று கவிஞர்கள் சொல்லுவார்கள். அழகான தேர் கலசம் அதுக்கு குடை கொடிகள் அலங்காரங்கள் மணிகள். அந்த தேரிலே அத்துணை தேவதைகளும் இருப்பதாக சொல்லி அர்ச்சகர்கள் மறை வல்லார்கள் அதுக்கு பூஜை செய்வார்கள். எனவே தேர் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அற்புதமான தேரோடும் வீதி என்றே பெயர். எனவே அந்த தேர் மிகச் சிறந்த முறையிலே அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே இந்திரனாலே அனுப்பப்படுகின்ற தேர் இது. முப்புறமேரித்தவனும் நான் முகனும் முன்னால் அப்பகல் இயத்தி ஊழலாயிரமர கற்கு உப்புடைய தூழி தீரி காரும் ஊலைவில்ல இப்பொருளில் தேர் வருவதிந்திரனதெந்த. இந்த தேர் எப்படி இருக்கு தெரியுமா? இந்திரனாலே அனுப்பப்பட்டது என்று மாதிரி சொல்லுகிறான். அந்த நீர் போல் வனங்கள் அப்பில் அடுக்கி கொண்டு பெயரும் குருவும் நீளும் அவை கோளுக்கு கொண்டு பெயரும் குருகும் நீளும் கொண்டு பெயரும் குருகும் நீளும் அவை கோளுக்கு உண்டவன் வயிற்றினையும் ஒக்குவோமிக்கும் அவரான் சொல்லுகிறான் கம்மர். தேரை சொல்லுகிறான். தேர் எப்படி இருக்கும் என்றால் உலகமுண்ட பெருவாயனாக எம்பெருமான் வயிற்றை போல இருக்குமாம். பல்லில்லை மேற்பாலகனாய் அன்றுலகமுண்டவன் வயிறை போல இருக்கிறவன் உண்டவன் வயிற்றை ஒக்கும் ஓமைக்கில் புண்டரிக நின்சரம் எனக்கு அடிது போமால். இன்னும் அழகாக சொல்லுவான். தேர் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் அன்பு போல வேகமாக போகணுங்கிறார். எனவே இது எங்க உன்னாலும் சொல்லக்கூடியது. உண்ணும் இசையால் உணர்வு பின்படர ஓடும் கண்ணு மனமும் கடிய காலும் இவை கண்டால் விண்ணோ நிலனோ என விசேடமிலது அங்கே. அதுக்கு பூமியா ஆதாயமா என்ற வித்தியாசம் கிடையாது. என்னும் நெடு நீரினும் நெருப்பிடையும் எந்தாய் அற்புதமாக சொல்லுங்க. அங்கே ராவணன் தேரேறு படத்திலே பார்த்தோம். அதுவும் விண்ணிலே செல்லும் மண்ணிலே செல்லும் நீரிலே செல்லும் நெருப்பிலே செல்லும். இங்கே இதுவும் அப்படியே நெடுநீரினும் நெருப்பிடையும் எந்த. ஆனால் ராமனுக்கு சந்தேகம் வருகிறது. இதுவும் அரக்கர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ? ஐயனீது கேட்டீகள் அரக்கரகள் மாய செய்கை கொள் எனச் சிறிது சிந்தையில் இணைந்தான் மெய்யவன் உரைத்ததென வேண்டி இடை பூண்ட மொய்யுளை வயப்பறி முடிந்த முதுவேதோ இல்லை இனி ஐயமென எண்ணிய ராமன் நல்லவனை நீ உனது நாமன் அவில் என்ன. அந்த தேர் சாரதியை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்கிறான். வல்லிதனை ஊர்வது ஓர் மாதலி என பேர் சொல்லுவர் எனத் தொழுது நெஞ்சினு சொன்னான். மாதலி என்று பெயர் என்றான். பக்கத்திலே அனுமன் இருக்கிறான். அனுமனை பார்த்து ராமன் கேட்கிறான். என்ன அழகான கருத்து பாருங்கள். மனிதனாக இருக்கிறார் ராமன். எனவே இந்த தேரை தெரிந்தால் கூட தெரியாதவன் மாதிரி அனுமனை பார்த்து மாருதியை நோக்கியில வாழரியை நோக்கி நீர் கருதுகின்றதை நீதுமே நின்ற ஆரியவனங்கியவன் ஐயமிலையேரிது பூரந்தரனது என்றனர் தெளிந்த. இப்படியாக ஒரு பக்கத்திலே ராமனுடைய தேர், இன்னொரு பக்கத்திலே ராமனுடைய தேர், இப்பொழுது இருவரும் தேரிலே நிற்கிறார்கள். ராமன் தேரிலே செல்லுகிறார்.
எழுக தேள் சுமக்க எல்லோர் வலியும் புக்கு இன்றே பொன்றி விழுக போர் அறக்கண் வெல்க வெந்தக்கு வெந்தன் நீ அழுக பேரழக்கிமார்கள் அழுக பேரழக்கிமார் என்று அர்த்தனர் அமரராய் மொழி மீது எழுந்தது என்ன சென்றது மூரித்தின்றே பெரியோர்களே தமிழ்நாட்டிலே கோயில்கள் அதிகம் தமிழ்நாட்டு சின்னமே கோயில்தான் கோபுரம்தான் அதிலே தேரிலே காஞ்சிபுரம் தேர் திருக்குழந்தை தேர் ஆழித்தேர் என்றே பெயர் காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோ அழுதன்னாலே காட்டினான் திருவரங்கம் என்று அரங்கத்திலே தேர் இப்படி பெரிய பெரிய ஊர்களிலே திருப்பதியிலே தேர் திருக்கட்சி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் தேர் தேரோட்டம் என்று சொன்னாலே அத்திருளாள பெருமாள் வந்தார் ஆனை பறி தேரின் மேலழகர் வந்தார் எம்பெருமான் திருவேரி புறப்பாட்டிலே முக்கியமான சொல்லுகிறார் ஆனை பறி தேரின் மேல் யானை வாகனம் குதிரை வாகனம் தேர் ஊர் கூடி தேர் இழுத்து என்று சொல்லுவார்கள் தேரோடு போயிட்டு திருணா என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் தேருக்கு முக்கியத்துவம் உண்டு ஆழியம் தடம் தேர் தேரிலே வருகிறான் ராமன் தேவர்களெல்லாம் பூமாறி கொள்கிறார்கள் அழுத பேரழக்கிமார்கள் நல்லவர்கள் வாழட்டும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து என்று சொல்லி தேரை ராமன் எதிரே கொண்டு நிறுத்து என்று சொல்லுகிறான் ராவணன் சாரதிக்கு அல்லது கண்ணின் கண்ட அரக்கனு அமரறிந்தார் அல்லது கண்ணின் கண்ட அரக்கனும் அமரறிந்தார் மண்ணெடும் தேர் என்றும் நீ வாய் மடித்து எயிருதின்றான் பின்னது கிடக்க என்ன தன்னுடைய பெரும் பின் தேரை மின்னது வரிவில் சிங்கை ராமன் மேல் விழுது என்றான் இது எதிர்பார்க்கவில்லை ராவணன் எனவே கோபத்தோடு நம்முடைய தேரை ராமன் முன் விடு என்று சொல்லி ராவணன் தன் தேர் சாரதி கட்டளையிட்டான் அப்படி ராவணனுடைய தேரானது ராமன் தேருக்கு எதிரே வந்து நிற்கிறது ராமன் மாதிரியை பார்த்து நீரும் தேரை செலுத்தும் என்று சொல்லி மாதிரியை பார்த்து ராவணன் முன்னாலே தன் தேரை செலுத்தும்படி ராமன் கூற மகாதலி வதனோ நோக்கி மன்னதோ மன்னோ காதலால் கருமம் ஒன்று கேட்டியால் கழித்த சிந்தை ஏதலம் மிகுதி எல்லாம் இயற்றிய பிள்ளையந்த சோதனை நோக்கி செய்தி துடிப்பிலை என்ன சொன்ன அதாவது மாதிரியை பார்த்து ராமன் தேரை விடு என்று சொன்ன உடனே அப்படி மாதிரி சொல்லுகிறார் இந்த தேர் எப்படிப்பட்டது தெரியுமா நான் எப்படி தேர் ஓட்டுவேன் தெரியுமா என்று தேர் ஓட்டக்கூடிய சாரதியின் திறமையை இங்கே கம்பன் காட்டுகிறார் வல்லல் கருத்தும் மாவின் சிந்தையும் மாற்றளவுதான் உள்ளமும் மிகையும் ஊற்ற குற்றமும் உறுதிதானோ கள்ளமில் கலப்பாடும் கருமமும் கருதேனாகில் தெள்ளிரியல் விஞ்சை என்றான் அமலனும் செவ்விதென்றான் வல்லல் நின் கருத்தும் மாவின் சிந்தையும் மாற்றலார்த்தம் உள்ளமோ மிகையும் உற்ற குற்றமோ உறுதி தானும் கள்ளமில் காலப்பாடும் கருமமும் கருதேனாகில் தெள்ளிரி எல் விஞ்சை அறுபத்தி நாலு கலைகள் என்று சொல்லுவார் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணருக்கும் எண்ணம்பு என்பான்
கம்பன் சரஸ்வதியினுடைய வணக்கப்பாட்டிலே அந்த 64 கலையிலே தேர் விடுதல் என்பது ஒரு கலை. தெள்ளிது என் விஞ்சை என்ன சொல்லுகிறான், நின் கருத்தும் மாவின் சிந்தையும் மாற்றாக்கம் உள்ளமும் மிகையும் ஊற்ற குற்றமும் உறுதி காணும். இங்க அழகாக சொல்லுகிறான், ஒரு சாரதி என்பவன் சாதாரண ஒரு தேர் ஓட்டுவன், அதாவது ஒரு குதிரையை ஓட்டுபவன் தேர் ஓட்டுபவன் அல்ல. தேர் ஓட்டும் சொன்னாலும் குதிரைத்தானே ஓட்டுகிறான். அவன் என்னென்ன செய்ய வேண்டுமா, ரதன் சாரதி, சாரதி தன்னுடைய தலைவனாகிய தேரிலே அமர்ந்திருப்பவன் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குதிரையினுடைய தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரினுடைய உள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எப்படியெல்லாம் வலசாரி இடல்சாரி என்று தேரை செலுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மன உறுதி வேண்டும். காலத்தை பார்க்க வேண்டும். இத்தனையும் செய்து அந்த தேரையை ஓட்ட வேண்டும். அப்படிப்பட்ட விஞ்சை கலை வல்லவன் என்று சொல்லுகிறான் மாதலி. இப்படியாக ராமனும் ராவணனும் தேரேறி இருக்கிறார்கள். ராவணன் வதை, ராவணன் வதைப்படலம் நாளை அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணத்திலே ராமனுடைய சரிநிகர் சமானமாக இருந்த போராளியாக எதிரியாக இருந்த ராவணன் எப்படி போரிலே வதம் செய்யப்படுகிறான் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகனாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் நினம் துள்ளிட சென்றதும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழு வாழ்த்தோடி சூவகுலி மங்களவரை மதுராச்சாரியாச்சார் சத்ருதாய துவங்கல் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் பிகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.